உத்தராகண்டில் பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பக்தர்கள் 25 பேர் உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் பன்னா மாவட்டத்தைச் சேர்ந்த 32 பேர் பேருந்தில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டனர். இந்த பேருந்து உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள தம்சா பகுதியில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 25 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதேபோல காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டிக் கொள்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். மேலும் டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். மாநில அரசின் மேற்பார்வையில் அனைத்து உதவிகளையும் உள்ளூர் நிர்வாகம் வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளாா்.